ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷாஜஹான் அப்துல் ரஹ்மான். டாக்ஸிக்காக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான பதிவு, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கேட்கணும். இன்னொன்று உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நான் வந்து விஷயத்துக்கு வரேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி, அதாவது வந்து 23/7/2023 ஜூலை மாதம், ஒரு நாளைக்கு முன்னாடி சண்டே அன்றைக்கி வந்து நான் காலையில் டியூட்டி எடுத்தேன். எப்பவுமே என்னோடய வழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து காலையில் நான் டியூட்டி எடுத்து தான் வெளியிலே போவேன். வீட்டிலேருந்து வீட்டிலே ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருவேன். ஸோ வெளியில் அங்கேயும் போய் உட்காடுறதுக்கு வீட்டில் ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருவேன். டியூட்டி விழுந்துரும், அது ஓகே, ரொட்டைன் லைஃப். ஓகேவா? அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு டியூட்டி வாலாஜா பாத், நான் அதை பார்த்தேன். வாலாஜா பாத்னு போட்டிருந்தது, அட்டன் பண்ணிட்டேன். ஓகே, சரி, வாலாஜா பாத்னு போட்டிருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டியூட்டி ரிசீவ் ஆகிறப்ப நமக்கு வந்து அட்டன் பண்ணுவோம் இல்லையா, அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு காட்டும் மினியாக செடானா இல்லை அவுட் ஸ்டேஷனா என்ன டியூட்டிங்கிறத காட்டும், ரெண்டெல்லாம் என்னங்கிறத நம்ம காட்டும். அப்படி காட்டுறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி ப்ரைம் செடான் அப்படிங்கிறத எனக்கு காமிச்சிது. ஓகே, எப்படியும் வாலாஜாபாத் போனால் டியூட்டி வராது. ஓகே, நம்ம ப்ரைமில் தானே போகிறோம் அப்படிங்கிறப்போ இந்த ப்ரைம் வண்டி வச்சுருக்கோங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ரைம் டியூட்டி வந்தாலே ப்ரைமில் தான் போகிறோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்தமாரி நானும் போனேன். போகிறப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, எவ்வளோ காசு வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கஸ்டமருக்கு ஃபோன் போட்டு, ரோடு நல்லா இருக்குதுங்களா, ஏன்னா எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் டிக்கெட்டு, அங்கே ரோடு கொஞ்சம் சரியில்லை, அதனால் இப்போ சரி பண்ணிட்டாங்களான்னு கேட்டுட்டு, ரோடு நல்லா தானே இருக்குது வரலாமான்னு சொல்லி கேட்டுட்டு, அப்படியே நான் வந்து எவ்வளோ சார் அமௌண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார் 900 something ஏதோ சொன்னார். சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அவர் லொக்கேஷன் போயிட்டு எவ்வளோ மேப்பில் காமிச்சதுன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு டவுட்டில் வந்து நான் செக் பண்ணேன், பார்த்தா வந்து ப்ரைமுக்கு வந்து 1334, அது வந்து 1334 வந்து எனக்கு காமிச்சிருக்கு. சரி ஓகே, கஸ்டமருக்கு ஏதாவது ஆஃபர் கீஃபர் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நினச்சிக்கிட்டு நான் ஃபோனை பிக்கப் பண்ணிட்டேன். பிக்கப் பண்ணதில் எனக்கு ஒரு டவுட்டு. சரி ஓகே, நம்ம எதுக்கும் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு, ஏன்னா இவ்வளோ ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்க, ஆஃபரில் கொடுத்துருந்தாலுமே வந்து ஓகேன்னு சொல்லி ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு, தோணலை ஆனால் ஒரு டவுட் வந்துச்சு. பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ரைம் லக்ஸரி ப்ரைம் செடான்னு சொல்லியிருக்குது, அப்புறம் எங்கே ஸ்டார்ட் பண்ண எங்கே போகிறேன் அந்த மேப் தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ வாலாஜாபாத் கீழே வந்து வாலாஜாபாத். ஓகேவா? இப்போ நான் வந்து கஸ்டமர் போய் ட்ராப் பண்ணிட்டேன். கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு பில்லு வந்து 923, நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 923. ஓகே, நான் வந்து பில்லு வாங்கிட்டேன். பில்லு வாங்கிட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த டியூட்டி எனக்கு வந்துடும், அதனால் வந்து நான் அதை அவ்வளோவா பெருசாக மெயின் பண்ண மாட்டேன், அடுத்த டியூட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டே இருப்பேன். இப்போ வந்து நம்ம வாலாஜாபாத் போயிருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் டியூட்டி வந்து அங்கே அவ்வளோவா அடிக்காது. அப்போது அதை பார்த்துட்டு என்னடா இது, எனக்கு வந்து நான் நினச்ச மாதிரி 1333 இல்லை, பார்த்தா வந்து எனக்கு எவ்வளோ 600 something 684 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த அமௌண்ட் எனக்கு என்னவோ காமிச்சிருந்தது, என்னடா இது, அப்போ நமக்கு இதுவும் போடலை போட்டிருக்கேன், அவங்களுக்கு ஆஃபர்லேயும் கிடையாது போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எர்னிங் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுவோம் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு, கிலோமீட்டர் எவ்வளோ போட்டிருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்த டியூட்டியில் அந்த எர்னிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு வந்து நான் பார்த்ததுமே அட்டப்பரதேசி படுகலாம் அப்படிங்கிற மாதிரி மினி அப்படின்னு போட்டு வந்து எனக்கு அமௌண்ட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த டியூட்டி வந்து நான் மினி டியூட்டியில் வந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், லக்ஸரி ப்ரைம் செடான்னு போட்டிருக்கு, அதனுடைய அந்த ஓலா மேப் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், அதில் வாலாஜா பார்த்து இந்த ட்ராப் லொக்கேஷனில் போட்டிருக்கு, மேலே பாருங்கள் லக்ஸரி ப்ரைம் செடான்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த பயலுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க, மினி புக்கிங் தான் வந்து கஸ்டமர் சைடில் பிரச்சனை கிடையாது, அவர் மினி புக்கிங் தான் புக் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு மினி புக்கிங் உள்ள காசு காமிக்குது. ஆனால் நம்மளை குசிப்படுத்துறதுக்காக அவனுங்க பண்ணக்கூடிய ஃப்ராட் வேலை பாருங்கள், லக்ஸரி ப்ரைம் செடான்னு சொல்லி போட்டுட்டு கஸ்டமர் மினி புக்கிங் பண்ண கஸ்டமருடைய புக்கிங்கை நமக்கு எப்படி உல்ட்டாவாக காமிக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் உல்ட்டாவாக காமிக்கிறவங்களால எவ்வளோ விஷயத்தில் தில்லுமுள்ள பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. நமக்கு இப்போ என்ன மினின்னு போட்டிருந்தாலும் நம்ம கஸ்டமர்கிட்ட சார் கட்டுப்படியாவா சார் ப்ரைம் செடான் சார் அப்படின்னு சொல்லி போகிறோம், அந்தமாரி போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இல்லையா நம்ம ஓகேன்னா போகிறோம் ஆச்சு, இதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஓகே, நம்ம மினியில் வந்திருக்குதுன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டு போக தான் போகிறேன், இல்லை ப்ரைமில் வந்திருக்குன்னா அக்செப்ட் பண்ணிட்டு போக தான் போகிறேன். எதுக்கு இந்த ஃப்ராடு வேலை அவன் பண்ணணும்? நமக்கு ஒரு புக்கிங் காமிச்சிட்டு அவன் கஸ்டமர் ஒரு புக்கிங் பண்ணுறாங்க, அதை அப்படியே மாற்றி காமிக்கிறான் பாருங்க.
இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அமௌண்ட் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் திங்க் பண்ணிட்டு போகிறோம்ல, அப்போ அது லாஸ் தானே. இப்போ இங்கிருந்து 600 சில்லறை ரூபாய்க்கு நான் வந்து வாலாஜாபாத் போயிருக்கேன், ஓகேவா? இப்போ இதே வந்து எனக்கு பிரைம் செட்டானா 1334 ரூபாய், அவன் 300 ரூபாய் போனால் கூட வந்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதில் பாருங்கள், 300 சில்லறை ரூபாய் எனக்கு லாஸ். ஸோ நான் அதை எய்ம் பண்ணி தான் நம்ம போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நிறைய பேர்த்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுக்கு முன்னாடி நடந்தும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நிச்சயமாக உங்களுக்கு நடந்துருந்ததுன்னா என்கிட்ட கமெண்டில் போடுங்க, ஓகேவா? இதுக்கு நம்ம ஒரு டிசைட் பண்ணி ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம். இந்த சேனல் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்மளுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும்.